தமிழக அரசியல்வாதிகள் தமிழக மக்களை ஒரு எத்னோசென்ட்ரிக் இண்டிவிஜுவல்ஸாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அது என்ன எத்னோசென்ட்ரிக் இண்டிவிஜுவல்ஸ்? முதல்ல எத்னோசென்ட்ரிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். எத்னோசென்ட்ரிசம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் இல்லை ஒருவர் தான் சார்ந்த ஜாதி, மதம், இனம் அல்லது மொழி இதுதான் உயர்ந்தது, என்னுடைய கலாச்சாரம் தான் மிகச்சிறந்தது, அடுத்தவங்க பேசக்கூடிய மொழி என்னுடைய மொழியோட இழிவானது, அடுத்தவனுடைய கலாச்சாரம் ரொம்ப சுமாராக இருக்குது, என்னுடைய கலாச்சாரம் தான் உலகத்திலே மிகவும் உயர்ந்த கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு தான் பெருசு, இந்த மாதிரியான நினைக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் எத்னோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அரசியல்வாதிகள் நம்மளை எத்னோசென்ட்ரிக் இண்டிவிஜுவல்ஸாக மாற்ற முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு உதாரணத்துக்கு என்னையவே நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய சிறு வயதில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், என்னை நான் எவ்வாறாக உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த டயத்தில் கலைஞர் கருணாநிதி இல்லை வைகோ இவர்கள் போன்ற பேச்சு, அண்ணாவினுடைய பேச்சு இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நான் வந்து ஒரு திராவிடன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இந்தியாவில் தென் தமிழகத்தில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவங்க எல்லாருமே திராவிட மக்கள் அப்படின்ற மாதிரி இந்த திமுக தீக்கால உள்ளவங்க எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நானும் வந்து திராவிடன் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ அந்த திராவிட கொள்கையிலுமே பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கைன்னு சொல்லி தனியாக போச்சு. ஸோ இதெல்லாம் தான் சேர்ந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லி நான் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டேன். ஆனால் அப்புறமா இப்போ ஒரு 4-5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா சீமான், இப்போது திருமுருகன் காந்தி இவர்களை போன்றவர்கள்லாம் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு திராவிடன் அல்ல, நான் வந்து தமிழன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து சரிதான், நான் பிறந்ததுலேருந்தே தமிழ் பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய அப்பா அம்மா தாத்தா மூதாதையர்கள் எல்லாருமே இதே மண்ணில் பிறந்து தமிழ் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் மகன் தான் நான். அதே மாதிரி இப்போ மதுரை கீழடியிலலாம் பார்த்தீங்கன்னா 2500 வருடங்களுக்கு பழமையான நகரம் அடியில் இருக்கக்கூடியதாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது மிகவும் பாரம்பரியமிக்க ஒரு இனத்தை சேர்ந்தவன் நான். இப்போ கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொரிய மொழியில் அம்மா அப்பா அப்படின்ற வார்த்தை அம்மா அப்பானே இருக்குது. 500க்கும் மேற்பட்ட இப்போ நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆப்பிரிக்காவிலுமே நிறையா மலைவாழ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொழி அதிகமான தமிழ் வார்த்தை கலந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி தமிழன், ஆதி மனிதன் முதன் முதல்ல பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி அப்படின்னு கேட்கும்பொழுது அப்படியே புல்லரிக்குது. நான் வந்து தமிழன் அப்படின்றத நான் பெருமை அடைகிறேன், இன்னுமே எனக்கு அந்த பெருமை இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா நான் வந்து ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லி என்னை அடையாளப்படுத்திக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி ரொம்ப முனைப்பாக மிகச்சிறப்பாக வேலை செஞ்சு கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இந்து அப்படின்னு சொன்னாங்க. எல்லா இந்துக்களும் சேர்ந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்தியாவே நாங்கள் வந்து ஒரு இந்து நாடாக மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷனோடு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம் அதுவும் சரிதானே, என்னுடைய ஜாதி சான்றிதழில் பள்ளிக்கூடத்தில் கொடுத்த ஜாதி சான்றிதழில் கூட பார்த்தா என்னுடைய சாதிக்கு பக்கத்தில் இந்து அப்படின்னு தான் எழுதியிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு இந்து, வெள்ளிக்கிழமை ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம், சனிக்கிழமையான பெருமாளை கும்பிட்றோம் அப்படிங்கும்பொழுது நான் வந்து ஒரு சுத்த இந்து தான், இந்து மதத்தை சேர்ந்தவன் தான். இப்படி இருக்கும்பொழுது எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது, நான் வந்து திராவிடனா, தமிழனா அல்லது இந்துவா? இதுபோக இன்னொரு குரூப் நான் சார்ந்த ஜாதியை வேறு சொல்கிறாங்க, நீ இந்த ஜாதி அதனால நீ எனக்கு தான் ஓட்டு போடு அப்படின்னு வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போது அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கலாம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வன்னிய ஜாதி மக்கள் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க ஓட்டு போட்டாலே நமக்கு ஓரளவுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான பலம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி கட்சிகள், இது போன்ற பல ஜாதி கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ இந்த ஜாதியை சேர்ந்தா அதனால் நீ எனக்கு ஓட்டு போடு, அப்போ நான் அந்த ஜாதியை சேர்ந்தவனா, தமிழனா, திராவிடனா, இந்துவா, இதில் எல்லாத்தையுமே நான் இருக்கேன், ஆனால் இதனால் எனக்கு என்ன பயன், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் முன்னிறுத்தினாலும் எனக்கு என்ன பயன், நான் இந்து அப்படின்னு முன்னிறுத்தினாலும் எனக்கு என்ன பயன், அது வந்து ஒரு வழிபாடு இல்லை என்னுடைய பிறப்பால் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம், ஆனால் என்னையும் உங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அடையாளத்தை பயன்படுத்தி நம்மளை வந்து ஒரு ப்ராடக்ட் ஆக்கி நீ எனக்கு ஓட்டு போடு நான் வந்து உன்னை ஆட்சி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துகிறார்களோ என்ற எண்ணம் எனக்கு வருது. ஸோ இதைத்தான் எத்னோசென்ட்ரிக் இண்டிவிஜுவல்ஸாக நம்மளை மாற்ற பார்க்குறாங்க. தமிழன் நீ சொல்லு, இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு, இதுவரை உங்களை ஆண்ட எல்லாருமே ஒரு மலையாளி இல்லை தெலுங்கன், எந்த ஒரு தமிழனுமே உங்களை ஆளலை, அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எத்னோசென்ட்ரிசம், எத்னோசென்ட்ரிசத்துடைய உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்லரை சொல்லலாம். ஹிட்லர் வந்து
யூத இன மக்களை வந்து முழுவதுமா வெறுத்தார். அவங்களை வந்து அடியோடு அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நாசிக் இன மக்களை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை, நீங்கள் எத்தனை திருமணம்னாலும் செஞ்சுக்கலாம், எந்த பெண்ணுடையனாலும் பழகலாம், நீங்கள் இனத்தை விருத்தி பண்ணுங்க, இந்த மொத்த ஜெர்மனியுமே இந்த நாசிக் மக்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை தமிழக இந்திய அரசியல்வாதிகள் எடுக்கலை. பட் இருந்தாலும் நம்மளை வந்து ஏதோ ஒரு மொழி அல்லது இனம் அல்லது மதம் இல்லை ஒரு சாதியுடைய நம்மளை அடையாளப்படுத்தி அதனால உன்னுடைய வாக்கணி எனக்கு செலுத்து, 5 வருஷத்துக்கு ஒருக்க நான் வந்து இந்த ஆட்சி ஆள்றேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது வந்து சரியல்ல. அப்போ இப்போ எப்படி இருக்கணும்? இப்போ வந்து ஒரு கலைஞர் வந்து ஒரு சிறந்த முதல்வராக பணியாற்றி இருக்காரு, ஸ்டாலினுக்கும் அதுக்கான தகுதி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் ஜேகே ரித்தீஷ்ன்ற ஒரு மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு வேட்பாளர் அனுப்பாட்டுறீங்க, அதுக்காக அவருக்கு நாங்கள் ஓட்டு போட முடியாது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதான்ற ஒரு நல்ல ஆளுமை, ஒரு சிறப்பான ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிர்வாகி தான், ஆனால் அவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக பல்லாவரம் தொகுதியில் நீங்கள் சிஆர் சரஸ்வதி ஒரு வேட்பாளர் அனுப்பாட்டினா நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மதம் எந்த ஜாதி எதுவும் பார்க்காம அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் எவ்வாறான வேட்பாளர், அவருடைய தகுதி என்ன, அவருடைய குணநலன் என்ன, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டு என்ன, அவர் வந்து ஒரு சிறந்தவரா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தா தான் நல்லக்குன்னு ஐயா மாதிரியான ஆட்களோ அல்லது இதற்கு முன்னாடி சிறப்பாக ஆட்சி செய்த காமராஜர் போன்றவர்களோ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். சும்மா வந்து சகாயத்தை வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வாங்க, முதல்வராக வந்து நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறனால பயன் இல்லை. ஸோ அதனால் இந்த அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோட மக்களை அணுகிறத நாம் தான் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ கூட நான் வந்து கருப்பு சட்டை போட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யாரோ என்ன சொல்லுவாங்க, இவர் கருப்பு சட்டை போட்டு பேசிகிட்டு இருக்காரு, அப்போ இவர் வந்து தீக்காவா, இல்லை வந்து ஏதோ ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி இவர் வந்து பேச வராரா, அப்போ இவர் வந்து ஆன்டி இந்தியனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இது வந்து ஒரு கலர் அவ்வளோதான். அப்படி தான் நம்ம அதை வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் மக்களையும் அரசியல் தலைவர்கள் வந்து பார்க்கணும். இவங்கெல்லாம் மக்கள், இந்த பகுதியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், இவங்களுக்கு ஒரு நல்லாட்சி வழங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இது இப்போ வந்து நாம் இதைத்தான் என்னுடைய கருத்தாக வந்து நான் சொல்லியிருக்க விரும்புகிறேன். இந்த தமிழக அரசியல்வாதிகள் அல்லது இந்திய லெவலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து நம்ம வந்து வாக்களிக்கணும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.